அனைவருக்கும் வணக்கம். வெட்டவெளி ஞானம் என்கிற யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்பு செய்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு காலையில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன். புத்தகத்தின் பெயர் தம்மபதம். ஓஷோ அவர்களுடைய வார்த்தைகளை அவருடைய பார்வையில் தாங்கி வந்திருக்கிற ஒரு புத்தகம். அதில் ஒரு சில வரிகளை படிக்கும்போது அந்த வரிகள் நமது இதயத்தின் மையத்தை தைப்பதாக இருந்தது. அந்த வரிகளை உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். புத்தருடைய வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். சொல்வது அர்த்தமற்று போகும்போது வார்த்தைகள் வெற்று வார்த்தைகளே. அழகிய ஒரு மலர் பிரகாசமாக ஜொலித்தும் மனம் இன்று இருத்தல் போல. அற்புதமான ஒரு வரிகள். இதனுடைய பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்திரங்களில் சொல்லியிருப்பதை எல்லாம் இயந்திரத்தனமாக திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பதால் அந்த வார்த்தைகள் சிறப்பானதாக ஒலிக்கலாம், ஆனால் அவை அந்த உயிர்ப்புத்தன்மையை இழந்திருக்கும். அழகான ஒளிர்கின்ற மலர்கள், ஆனால் மனமற்ற மலர்கள்னு சொல்கிறார். அதாவது காகித பூக்களைப் போல, பிளாஸ்டிக் பூக்களைப் போல அவற்றுக்கு மனம் இருக்காது, அவற்றில் உயிர் துடிப்பு இருக்காது. நீயாக ஏதாவது சொல்ல வேண்டியிருந்து அது உன் ஆன்மாவிலிருந்து வரும்போது அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற உயிர்ப்பு ஒரு சாஸ்திரங்களிலோ வேதங்களிலோ இருக்கின்ற வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்தும் போது இருக்காது. அந்த வார்த்தைகள் வெறும் பிம்பமாகத்தான் இருக்கும், நிழலாகத்தான் இருக்கும். பலருடைய வாழ்க்கை அனுபவங்கள் மதம் சார்ந்து, மொழி சார்ந்து பல அடையாளங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடையாளங்களை எல்லாம் விடக்கூடிய துணிவு நமக்கு எப்போது ஏற்படுகிறதோ அந்த துணிவிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு மலர் தான் விழிப்புணர்வு என்ற ஒரு மலர். சத்தியத்துக்கு சாட்சியாக அனுபவ வெளிப்பாடாக பேசும்போது ஒரு மனிதன் பண்டிதனாக இருக்கலாம், ஒரு அறிஞனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒரு ஞானியாக இருக்க முடியாது. பிறருடைய வார்த்தைகளை திருப்பிச் சொல்லாதே, வார்த்தைகளை அனுபவமாக்கு என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்மளுடைய சிந்தனை நம் அனுபவத்திலிருந்து விழுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் நாம் உருவாக்கி கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லா வார்த்தைகளுமே என்னுடைய அனுபவத்திலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா நம்ம சாதாரணமாக மொழி நடையில் பேசவே முடியாது. இருந்தாலும் கூட யதார்த்த வாழ்க்கையில் எல்லாம் ஒப்பிடும்போது நம்மளுடைய அபிப்பிராயங்கள் நம்மை சார்ந்ததாக இருக்கட்டும், நம் ஆன்மாவை சார்ந்ததாக இருக்கட்டும், அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும், அது ஜீவனாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பூவைப் போல, காகித பூவைப் போல அது பூவாக இருந்தாலும் அதற்கு எப்படி உயிர்ப்புத்தன்மை இல்லையோ அதே போல நாம் அனுபவமாக பெறாத எதுவும் நம்மை முழுமையாக்க முடியாது. ஒரு ஆன்மீகவாதியாக நமது தனிமனித தேடலை தொடங்கும்போது அதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களை மனதில் நிறுத்தி வைத்து கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சுவாரஸ்யங்கள் நமக்காக காத்திருக்கிறது. அதை அறுவடை செய்ய தயாராகவும். வாழ்த்துக்களும் நன்றிகளும். வாழ்த்து வளமுடன்.